பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க இந்தியா அதிரடி. விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை மூலாதனமாக கொண்ட தீவிரவாத நாடாக மாறியுள்ளது. முதல் அடியாக 2019 காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கமும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ரத்து செய்தது சிறந்த நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. காஷ்மீரிலும் பலூசிஸ்தானிலும் பாகிஸ்தான் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதிகளில் நிகழ்த்தி வரும் அட்டூழியங்களுக்காக சர்வதேச சமூகத்திடம் பாகிஸ்தான் பதில் அளிக்க வேண்டும். பாகிஸ்தானில் எப்போது எல்லாம் பொருளாதார பிரச்சினை மற்ற வேறு சில பிரச்சினை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் தப்பிக்க மக்களின் கவனத்தை திசை திருப்ப பயன்படுத்தும் வார்த்தை காஷ்மீர். பாகிஸ்தான் மக்களை உணர்வு பூர்வமாக தூண்டி மக்களை நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை மறைக்க பயன்படுத்தும் பொய்யான பிரச்சாரங்கள் ஒன்று காஷ்மீர். அடுத்ததாக பாகிஸ்தான் இப்படி என்றால் உலக வளர்ந்த நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சி பிடிக்காமல் அமெரிக்கா மற்ற மேற்கத்திய நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானை முன்னிறுத்தி பயங்கரவாத தாக்குதலுக்கான நிதி மற்றும் ஆயுதங்களை பாகிஸ்தான் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவுவதாக கூறி மறைமுகமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது. குறிப்பாக சீனா இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கில்ஜித் பால்டிஸ்தான் பகுதியின் வளத்தை பாகிஸ்தான் இராணுவம் சுரண்டி வருகிறது. அவ்வாறு சுரண்டும் இராணுவம் ஜம்மு காஷ்மீர் மக்களின் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. காஷ்மீரை பொறுத்தவரை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அது பணம் காய்க்கும் மரமாக உள்ளது. எப்போதெல்லாம் பணம் கையிருப்பு குறைகிறதோ அப்போதெல்லாம் காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான் இராணுவம் கையில் எடுக்கிறது. பாகிஸ்தானால் அனுப்பப்பட்ட பயங்கரவாதிகள் இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் வெடிபொருள் மற்றும் ஆயுதங்களுடன் செயல்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் எந்த நாட்டுக்கும் நல்லது செய்ததில்லை. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானால் எந்த நன்மையும் இல்லை. காஷ்மீரின் மூன்றில் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளது. காஷ்மீரில் தனது பலத்தை அதிகரிக்கவும் இந்தியா பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீரரை மீட்க இராணுவத்தை முன்னோக்கி நகர்த்த முடிவு செய்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கார்கில் போரின் போது பயன்படுத்தப்பட்ட அவந்திபோரா விமானப்படை தளத்திற்கு தேஷஜ் வகை போர் விமானங்கள் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஆயுத இராணுவ ரீதியான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. தேவைப்பட்டால் எல்லை தாண்டி துல்லியமாக தாக்குதல் நடத்த இருப்பதாக மத்திய அரசு உறுதியாக உள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பதன் மூலமாக இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத தாக்குதல் முற்றிலும் ஒழிக்கப்படும். இந்தியாவிற்கு வளர்ச்சிக்கு எதிராக அரசியல் செய்யும் ஒரு சில உலக நாடுகளின் ஆதிக்கம் குறையும். இதனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இதற்கிடையே 2024 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க இந்திய இராணுவ ரீதியான நடவடிக்கையை அதிரடியாக தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறியது, தேவை ஏற்படின் எல்லை தாண்டி இந்தியா தாக்குதல் நடத்தும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார். முன்பு புல்வாமா தாக்குதல் நடத்திய போது இந்தியா சற்றும் யோசிக்காமல் பதிலடி தந்ததை நினைவு கூர்ந்தார். இந்தியா நாளுக்கு நாள் பலமான நாடாக மாறியுள்ளது என கூறியுள்ளார். ஜம்முவில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், உரி மற்றும் புல்வாமா தாக்குதலின் போது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் 10 நிமிடங்கள் கூட யோசிக்காமல் உடனடியாக பதிலடிக்கு உத்தரவு வழங்கினார் என பேசியுள்ளார். இதன் மூலம் உலகிற்கு இந்தியா முன்பிருந்த இந்தியா போல இல்லை, தேவை ஏற்படின் எல்லை தாண்டி பதிலடி தாக்குதல் நடத்துவோம், வடகிழக்கு பகுதியிலும் நக்சல் பாதித்த பகுதியிலும் பயங்கரவாத செயல்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பேசினார். மேலும் பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி பேசிய அவர், அது எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என உறுதிபட கூறியுள்ளார். அரசு உத்தரவிட்டால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் மீட்போம் என இராணுவ தளபதி ஜெனரல் நரவானே தெரிவித்துள்ளார். டெல்லியில் இராணுவ தளபதி ஜெனரல் நரவானே செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அவர் கூறுகையில், ஒட்டு மொத்த ஜம்மு காஷ்மீருமே இந்தியாவை சேர்ந்ததுதான் என நாடாளுமன்றத்தில் தீர்மானம் உள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நமக்கு சொந்தமானது, இதை மீட்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என உறுதிபட கூறினார்.